சரியமா இருக்க என்ன பாலையா ஒண்டியா வந்திருக்கிற ஆமாங்க தரகர் ஜாலியா பொண்ணு வீட்டுக்காரங்களோட வரவேன்னு நினைச்சேன் இந்த வீட்டு உப்பு தின்னு வளர்ந்தவன் நானே அவங்க வீட்டு சக்கரையை திம்பானுங்களா இதைய அவங்க கிட்டே சொல்லிருப்பாரு ரெண்டு பக்கமும் சாயறவன் அம்மா எட போட்டாங்க 3000 கல்யாணத்தை பண்ணி வச்சவங்க 3001வது கல்யாணமா உங்க மகன் கல்யாணத்தை முடிச்சு வைக்கலைன்னா பாலையா கொடைய கீழே வச்சுட்டு நடையே கண்ணுமா ஒன்னாவது குடும்பம் இரண்டாவது பழக்க வழக்கம் மூணாவது சமத்தியான சீர்வரிசை நாலாவது ஞாபகம் வச்சுங்க பெருசா சீர்வரிசை தேவையில்லை பொண்ணு அழகா இருந்தா போறோம் என் பிள்ளைக்கு ஈடு ஜோடா மகாலட்சுமி ஆட்டம் இருக்கணும் இருக்குங்க எக்கச்சக்கமான ஆஸ்தி ஏராளமான நிலபலம் ரப்பர் எஸ்டேட் ரங்கநாத சார் இரண்டாவது சம்சாரத்து இரண்டாவது பொண்ணுங்க உங்களுக்கு எல்லா வகையிலையும் தக்க சம்பந்தம் அது சரி அவங்க எப்ப வருவாங்க இன்னைக்கு 12 1 மணிக்குள்ள வந்துறேன்னாங்க மத்தியான சாப்பாடு இங்கதான் யாருங்கு கண்டே வானதியோ
யார் இங்கு கண்டேன் வானதியோ உயிர் நீ அங்கே அங்கே நான் இங்கே என் ஜீவதாகங்கள் தீந்திடுவோ என் ஜீவதாகங்கள் தீந்திடுவோ வட்டமிட்டு நெஞ்சை தொட்டால் உண்மை சொன்னால் சந்திரபிம்பம் வட்டமிட்டு நெஞ்சை தொட்டால் உண்மை சொன்னால் சந்திரபிம்பம் அழகே நீதானா ஆனந்தத்தேனா யாரிங்கு கண்டேன் வானதியோ யாரிங்கு கண்டேன் வானதியோ அந்த பேயால எங்க அப்பா அதிர்ச்சின்னு செத்து போயிட்டாரு.
சுடுகாட்டு மேட்ல செத்தாரு இல்ல அதனால அப்பாக்கு சுடுகாட்டு மேட்டு மன்னார் சாமின்னு பேரு டே தம்பு இன்னைக்கு கூட வெள்ளிக்கிழமை தாண்டா நான் கொஞ்சம் நிம்மதியா தூங்க போறேன் நீ பேசாம போ ஐயா உங்களுக்கு ஆபத்சகாயம் வந்துட சொல்றேன் ஆ ஆபத்து வேணா சகாயமும் வேணா முதல்ல நீ இங்கிருந்து போனா போதும் யாருக்குமே இந்த தம்பு புரியாது சதீஷ் வர்றாங்க எப்படி இருக்கடா பியூட்டிஃபுல் அழகு தெய்வம் ஓவியத்தில் வடித்த காவியம் ராஜா லைலா மஜ்னு மாதிரி அழாதடா நம்பிக்கையோட இருந்தா எல்லாம் நடக்கும்னு சொல்லுவாங்க நம்பி பாரு அவளை இன்னொரு தடவை கண்டேன்னு வச்சுக்க புது கவிதையில இதய உணர்ச்சிகளை மொத்தமா அள்ளி கொட்டிடு எல்லாம் கொட்டியாச்சுடா ட்ரை பண்ணி பாக்கணும்டா ஏன் ட்ரை பண்றடா ட்ரை பிரதர் நான் மட்டும் சும்மா இருந்துருவேனாடா நிச்சயமா அவ இந்த ஊர்லதான் எங்கேயாவது இருக்கணும்டா எனக்கு தெரியும் உன் காதல் கலாட்டா கல்யாணத்துல முடியணும்னு வாழ்த்துறேன் வணக்கம் பிரதர் குட் மார்னிங் உங்க கூட பேசணும்னு நினைக்கிறேன் நான் அதை வேண்டாம் நினைக்கிறேன் நான் நினைச்சது நீங்க நினைச்சு ஏமாந்து போகாதீங்க நினைச்சிட்டுனே என்ன நினைச்சீங்க லவ் இங்கிட்டியா கடவுள் ரெண்டு கண்ணு ஏன் கொடுத்தாரு தெரியுமா ஒரு கண்ணு ஆணு இன்னொரு கண்ணு பொண்ணு ரெண்டு கண்ணும் சேர்ந்தாதான் உலகத்தை பார்க்க முடியும் ஒரு கண்ணு நானு அப்ப இன்னொரு கண்ணு நீங்கதான் பேர் தேவையில்லை ஊர் தேவையில்லை குலங்கோத்திரம் கூட தேவையில்லை எனக்கு நீங்க மட்டும்தான் தேவை நீங்க மட்டும் நான் உங்களை தந்த தேவதை இவளா வெளியே
பௌர்ணமி நிலவா மயங்காத கண்ணும் மயங்கும் ஆனந்தமே கண்ணீரும் கன்னி பருவம் என் சொந்தமே
मुखम एप्ली नाम तुस्तुंगा कल्त और सिलुव कटिकेट इो इतनी नमक कवच सिलुवेड़ा मरदे पेटे पात भयंटे इंदा इतनी को अम्मा नाव मन अमेदा परहारे ना मुख्य
மீதிய பங்களாவை சுத்தி தெளியுங்க. வர ஞாயிற்றுக்கிழமை நீங்க சர்ச்சுக்கு வந்து இயேசுபிரான மனதார பிரார்த்தனை செய்யுங்க. ஆகட்டும், நான் வர்றேன் ஃபாதர். இயேசுபிரான் ரட்சிப்பானாக. உனக்கு நான் விவரமா சொன்னேன் இல்லடா, இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு நம்பிக்கையே இல்லடா. லீலாவை நான் என் கண்ணால பார்த்தேன்டா, அதுக்குள்ள மறைஞ்சு போயிட்டா. மறைஞ்சதையும் நான் பார்த்தேன்டா. எப்படி நம்பாம இருக்கிறது? புதிரா இருக்கிற இந்த விஷயம் எனக்கு கொஞ்சம் கூட புரியலடா. நீ போனதுக்கு அப்புறம் எல்லாமே கன்ஃபியூஷன். அது ஏன்டா? பத்தாவது நினைவு நாள். இத பேர் இல்ல, பேப்பர் கிழிஞ்சிருக்கு, தேதி இல்ல. இந்த டீடைல்ஸ் எல்லாம் இருந்தா ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன இருக்கடா? இந்த போட்டோ பார்த்தா தெரியல, இது லீலா தான். நான் சந்திச்சது 10 வருஷத்துக்கு முன்ன இறந்து போன பொண்ணு. ஓ ஜீசஸ். Thank you.
பத்திரிக்கையில 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 போட்டோ பார்த்தேன். ஏன் போட்டோயா? ஆமா, உன் நினைவு நாள் போட்டோ. ராஜா, நீங்க பார்த்ததே எங்க அம்மா போட்டோவா இருக்கும். அம்மாவா? ஆமா, நானும் எங்க அம்மாவும் ஒரே மாதிரி இருப்போமா. நீங்க எங்க அம்மா போட்டோவை பார்த்து நானும் நினைச்சிட்டீங்களா? சரிதா, சரியா போச்சு. ஓ காட், என்ன பார்த்து பயந்து போயிட்டீங்க? அந்த நிலையில யாரா இருந்தாலும் பயப்படுவாங்க. சரி, உங்க அம்மா செத்து போய் எத்தனை வருஷம் ஆச்சு? 10 வருஷம் ஆச்சு. எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. என்ன இருந்து நான் அம்மா இல்லாத பொண்ணு. என்னது, நான் இருந்து சொல்றியா? இல்ல, நான் இந்த உலகத்தில் எல்லாரையோட அதிர்ஷ்டக்காரி. நீலா. ராஜா. சதீஷ் வாடா. ஒண்ணு பயப்படாத, இது ஏன் லீலா தான். அந்த போட்டோவை முதல்ல பேப்பர்ல பார்த்துட்டு சொன்னது இவன் தான். ஏய், நம்ம பேப்பர்ல பார்த்தது இவங்க அம்மா போட்டோவா? இருது, நிஜமா சொல்றியா? 100க்கு 100 நிஜம். நான் கொஞ்சம் தொட்டு பாக்கட்டா? ஒண்ணு வேண்டாம், தொட்டு பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல, அதெல்லாம் நான் பார்த்தாச்சு. என்னடா? என்னவா, கடைசியில நானும் தொட்டு பார்க்கலான்னு ஒரு அபிப்பிராயத்தோட தான் இங்க வந்தேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் புரியுது, ராஜாயாவே எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாரு. இனிமே நான் இங்க அவசியம் இல்ல. அவசியம் இங்க இல்ல, சமய கட்டுல இருக்கு. கூட 3 காஃபி கொண்டா. ஆண்டவனே முருகா, ஐயாவுக்கு இந்த சூடு பத்தில நீ இப்பவே கொண்டு வர, இப்பவே கொண்டு வர. நீ பாக்குறது அழகையும் அவ குணத்தையும் மட்டும்தான். உங்க வீட்டுல பாக்குறது உனக்கு அவ்வளவு தன்னம்பிக்கை இருந்தா நான் உங்க அப்பா கிட்ட பேசி பாக்குறேன். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க, உனக்கு இந்த விஷயத்துல பெரிய எதிர்ப்பு வரலாம். உனக்கு எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் சரி, முன்வச்ச கால பின்வாங்க கூடாது. நான் அந்த அளவுக்கு உறுதி இல்லாதவன் நினைக்கிறியா? அதுலடா, மனுஷன் தானே, எப்பவும் எப்படியும் மாறலாம். சதீஷ், எந்த விஷயத்திலயும் சொன்னபடியே தான் நடப்பான் இந்த மிஸ்டர் ராஜா. சரி, தைரியமா இரு. இருக்கேண்டா. If you are interested to accept this offer, under the terms and conditions set forth above, please signify your acceptance on the duplicate copy and send the check. Thanking you, yours faithfully. உட்காரு. ஏன் யோசிக்கிறேன் சொல்லுங்க சார். அவசரப்படாத, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்க விரும்புறேன். அப்பா நினைக்க கூடாது. ஒரு பையனோட ரொம்ப இடத்துல உன்ன பார்த்தேன். யார் அவன்? அது அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? இதோ இதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன், தப்பா நினைச்சிட கூடாதுன்னு. எனக்கு வேண்டியவர். வேண்டியவர்னா சும்மா சைட் அடிச்சு வந்தவனா? இது மாதிரி பார்க்ல, பஸ் ஸ்டாண்ட்ல நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன். ஆனா லீலா, இப்படிப்பட்ட காதல் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு வேலை இருக்கு சார். அழிவு போயிடலான்னு பார்க்காத. ஒரு விஷயம், பார்ட்டிக்கு வான்னு உன்னை பல தடவை கூப்பிட்டேன், நீ வரல. என் கூட வராதவன் மத்தவனோட போறதுன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? மன்னிக்கணும், அது உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை. Thank you.
உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். என்னது? ஊர்ல யாராரோடவோ திரியறவ பெரிய உத்தனி மாதிரி வேஷம் போட்டியே. யூ ஸ்கவுண்ட்ரல், மரியாதை என்கிட்ட பேசு. தெரியும் லீலா. ஹலோ, உடம்பு எப்படி இருக்கு? சரி ராஜா, நான் இப்படி நடக்கும் நினைக்கல. இட்ஸ் ஆல் ரைட், ஃபர்கெட் இட். நான் வரவா? உள்ள வாங்க. ஓ, இட்ஸ் டூ லேட். அங்கிள் தூங்கிட்டு இருப்பாரு. நான் வரேன். என்ன சந்தோஷமா அனுப்பு. ஆகட்டுமா. கையாலாகாதவே முடவே எதுவும் செய்ய முடியாதவங்கிற நினைப்புல தானே இப்படி இஷ்டப்படி நடக்கிற? அங்கிள், அங்கிள் அப்படியே நினைக்காதீங்க ராஜா. நான் ஆராதிக்கிறவர். இல்ல, ஆராதனை பண்றது அர்ச்சனை பண்றது உன்னை பொறுத்தவரை சரி. ஆனா சார, அவன் உன்னை ஏத்துக்கிறானான்னு தெரியறவரை எனக்கு நிம்மதி இருக்காது. நிஜமா அங்கிள், ராஜா என்ன மனமாற விரும்புறாரு. இந்த மாதிரி வயசு பெண்களை மனமாற விரும்புறதுக்கு ரொம்ப பேர் இருக்காங்க. உறுப்புணர்ச்சியோட உன்னை மனைவியா ஏத்துக்கிற ஒரு பண்புள்ள புருஷன் தேவை. அதுக்கு ராஜா ஒத்துக்குவானா? நிச்சயமா. நிச்சயம்னா அவங்க வீட்டுல இருந்து பெரியவங்களை வர சொல்லி பேச சொல்லு. அது வரைக்கும் நான் உனக்கு கொடுத்த சுதந்திரத்தை தவறா பயன்படுத்திக்காத. இல்லங்கு, இன்னைக்கு நான் அதை செய்ய மாட்டேன். செய்ய மாட்டேன்னு தெரியுமா எனக்கு? அந்த தைரியத்துலதான் ஆகிருக்கேன். ஞாபகம் வச்சுக்க. சரி சரி போமா.
இதுதாங்க நடந்த கதை. ஓ, நம்ம பையன் அங்க கவனிக்கிற பிசினஸ் இதுதானா? என்ன கெட்டு போச்சு? நம்ம பையன் ஒரு பொண்ண பார்த்து ஆசைப்பட்டான். அவ அபிப்ராயத்தை ஃப்ரெண்ட் மூலமா சொல்லி அனுப்பியிருக்கான். உங்களுக்கு இஷ்டம்னா செஞ்சுட்டு போங்க. அந்த பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் உங்க முடிவை நீங்க சொன்னீங்கன்னா போதும். ஆ சதீஷ், நாம பொண்ணை பார்க்கறதுக்கு முந்தி அவங்க குடும்பம் எப்படிப்பட்டதுன்னு தெரியணும்ல. லட்சக்கணக்கான ஆஸ்திக்கு நம்ம ராஜா ஒரே வாரிசு. நம்ம ஆஸ்திக்கு அந்தஸ்துக்கு தகுந்தபடி அந்த குடும்பம் இல்லைன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். இன்னும் சாப்பிடலையா? இல்ல அங்கிள். உனக்கு என் மேல கோபம் இருக்கலாம். ஏன்? நான் உன்னை கண்டிச்சு பேசிட்டேன்ல. அதுல தப்பே இல்ல. செய்திருக்க கூடாது. லீலா, நேசிக்கிறது தப்பு இல்லம்மா. இல்லாத தப்ப தலையில கற்ற இந்த உலகத்துல கொஞ்சம் இடம் கிடைச்சிட்டா போதும் அந்த தப்பையே பெருசா பேசுவாங்க. நாம இந்த உலகத்துல வாழணும்மா, அதுக்குத்தான் நான் உன்னை கண்டிச்சேன். அம்மா வந்து சாப்பிடு. லீலா, அடிக்கிற கைதாம்மா அணைக்கும். லீலா சீட்ல இருக்கா? இல்ல சார், ரெண்டு மணி நாள் அவங்க வரல. ஏன் வரல? என்ன லீவ் லெட்டர்? நோ சார். யூ கேன் கோ.
என்ன நீ பாராட்டுறதா?
உனக்கு மேரேஜ்னு தெரிஞ்சோ உனக்கு வருத்தமா இல்ல? வருத்தமும் படல, வாழ்த்தமும் மறக்கல. இல்லாத போனா என்ன அழுதுகிட்டு உட்கார சொல்றீங்களா? ஒரு உறுதி இல்லாத மனுஷனை கண்மூடித்தனமா காதலிச்சு தவறு செய்துட்டேனே. அப்படியா சொல்ற? ரொம்ப தைரியமா சமாளிக்கிறிய. என்ன என்ன அள வைக்கணும்னு நீங்க பாத்துறீங்களா? அப்படி ஒரு ஆம்பளை இது வரைக்கும் பிறக்கவே இல்ல. சரி, இன்னும் ஏதாவது விசேஷம் இருக்கா? சொல்லவா? சொல்லுங்க. நாளைக்கு உன்ன பெண் பார்க்க எங்க டாடி உங்க வீட்டுக்கு வரப்பாரு. ஓ மை காட், ஓ மை ஜீசஸ், ஹவ் கேன் ஐ பிலீவ் இட்? எங்க டாடி வரப்போ எந்த குறையும் இல்லாம பாத்துக்கணும். நீங்க முதல்ல வரக்க மாச்சே, உங்க டாடி எங்க வீட்டுக்கு வரப்போ என்ன செய்யறது, எப்படி நடந்துக்கிறது, எப்படி கௌரவிக்கிறது சொல்லுங்க. நான் சொல்லி கொடுக்குறேன், எல்லாம் நான் முன்னாடியே சொல்றேன். மறக்காம செஞ்சா போதும். டாடிக்கு இஷ்டம் லட்டு, ஜிலேபி, மலவாழைப்பழம், அல்வா, இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனா முக்கியமான விஷயம், டாடி டீ குடிக்க மாட்டார், காபி மட்டும் தான் குடிப்பாரு. டாடி வாட, நீங்களும் என் வீட்டுக்கு வாங்க. அப்பாவும் புள்ளையும் ஒரே பொண்ணு பாக்க வந்தாதே. அது சரி, நான் தினமும் உன்ன பாத்துட்டே இருக்கேன்ல. இப்பவே நான் வீட்டுக்கு போறேன். இப்பதானே நீ இங்க வந்த? நான் இப்பவே வீட்டுக்கு போனுங்க. என்ன அப்படி அர்ஜென்ட் வேலை? நான் வீட்டுக்கு போய் நீங்க சொன்னது ரெடி பண்ண வேண்டாம். ஆ, தட்ஸ் ரைட். இது கனவில்லையே காதல் மனமாகுமே, இது கதையில்லையே நமக்கானதமே, இது சுகராகமே இரு குரல் பாடுமே, எழில் மகராணிக்கு என் மனமாலையே, என் ராஜாங்கத்து நீ வாழ்ந்திடவே. இது கதையில் சுகராகமே இரு குரல் பாடுமே, எழில் மன்னனுக்கு என் மனமாலையே, என் ராஜாங்கத்தில் நீ வாழ்ந்திடவே. கொஞ்சும் வெளிகள் கூப்பிடும் போதில்
உணர்ச்சி என்ன இனி அழுகே என் ஆனந்த ஆராதனை இது பலவில்லையே இது கதையில்லையே நமக்கானந்தமே இது சுகராகமே இரு குரல் பாடுமே எழில் மன்னனுக்கு லீலா இவர் எஸ்டேட்ல தான் கூலிக்காரனா வேலை எனக்கு தெரியல பாதர் காரணம் இல்லாம எதுவும் நடக்குமா என் வாழ்க்கையில அப்படியெல்லாம் நடந்திருக்கும் நினைக்கிறீங்களா மனசு ரொம்ப உயர்ந்தது நம்ம சங்கடப்படுத்துறதும் சந்தோஷப்படுத்துறதும் மனசுதான் அது சுத்தமா இல்லைன்னா வாழ்க்கையும் அமைதியா இருக்காது அவர் இருந்தா மறைக்காம என்கிட்ட சொல்லுங்க பரிகாரம் செய்யறேன் என் வாழ்க்கையில நான் அறிஞ்சு எந்த தவறும் செய்யாம வந்துட்டேன் அப்படி இருந்தோ இப்படி ஒரு நிலை என்னதான் புரியல புரியாதத புரிய வைக்கிறதுக்கு கர்த்தர் இருக்க வாமியே சரணம் வேலப்பா உள்ள வந்து உட்காருங்க வாங்க வாங்க சதீஷார் ஹலோ லீலா ஹலோ உக்கார் உக்கார் சதீஷ் ராஜா ஏன் வரல ராஜா அதெல்லாம் இருக்கட்டும் ராஜாவுடைய ஃபாதர் உன்னை பின்பாக்க வந்தபோது என்ன நடந்தது நடந்தது என்னமோ நிஜமா எனக்கு தெரியாது என்னை கண்டதுமே எதுவுமே பேசாம எழுந்து போயிட்டாரு ஒருவேளை நானும் எங்க அங்கிள் இருக்கிற நிலைமையும் அவருக்கு பிடிக்கலையோ என்னமோ அது போகட்டும் பரவாயில்ல உன் மனச கறந்தவனுக்கு உன்னை பிடிக்கும் மிஸ்டர் சதீஷ் ராஜாவை பத்தி விவரமே தெரிஞ்சுக்க முடியலையே ராஜா விவரம் தெரிஞ்சுக்க கூடிய நிலைமையில இல்ல உன் மோகத்துல மயங்கிடுவான்னு அவங்க டாடி அவனை ஹவுஸ் அரெஸ்ட்ல வச்சிருக்க ராஜாவே பாக்கணும் இல்லையா அது போதுமா கல்யாணம் பண்ணிக்க வேணாமா ஓகே எதுவும் யோசிக்காம நீ தைரியமா வீட்டுக்கு போ ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிக்கலாம்
மனசில எங்க பண்ணடா என்னம்மா நான் எங்க இருக்கே தூக்கத்துல நடந்து போனியா என் குழந்தைய இயேசுதான் காப்பாத்தணும் இப்ப உனக்கு என்ன ஆச்சுடா பாப்பா வந்து படுத்துக்க மாயமா இருக்கு ஃபாதர் ராத்திரி கதவு மூடும் போது சிலுவை அங்கேயே இருந்தது காலையில இருந்து பார்த்தப்ப சிலுவை அங்க இல்ல யாராவது அத மாத்திருப்பாங்களோ யாரு மாத்துவாங்க நான் வீட்ல எல்லாரையும் கேட்டுட்டேன் யாருக்குமே தெரியாதுங்கிறாங்க கவலைப்படாதீங்க நம்பிக்கை ஒண்ணுதான் மனுஷனுக்கு முக்கியம் அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும் நீங்க பயம் இல்லாம இருங்க ஏதாவது விசேஷம் இருந்தா தெரியப்படுத்துங்க நான் போயிட்டு வரேன் சரி ஃபாதர் ஏசு பிரான் உங்களை ரட்சிப்பார இப்போ வந்து நீ வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சதீஷ் நேத்து வந்து சொன்னார் உடனே பறப்பிட்டுட்ட ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்க இந்த வீட்ல எது நடந்தாலும் நீ தைரியமா இரு ஆகட்டும் நீங்க பக்கத்துல இருப்பீங்க இல்ல வாடா யாரா இந்த பொண்ணு அம்மா இந்த பொண்ணு தான் லீலா இந்த பொண்ணு இங்க இருக்கறா வந்தது நான் தான் வர சொன்னேன் கல்யாண ஆர்த்துக்கு முந்தியே யார் வாங்க கூப்பிட்டாலும் அவங்க வீட்டுக்கு வந்துருமா இந்த பொண்ணு மன்னிக்கிடுங்க ஆண்டவன் நிறைய மனப்பூர்வமா காதலிச்ச இந்த ராஜாவை அந்த தவறுக்காக என் உயிரை கேட்டாலும் தருவேன் எப்படி இருந்தாலும் சரி இங்கே இருக்கலாம்னு வந்துட்டியா என் தெய்வம் என்ன போக சொன்னா நான் இப்பவே போறேன் அவ இல்ல உன்னை இங்க இருந்து போக சொல்றது நான் அவன் இங்க இருக்க கூடாதுன்னா நானும் போயிடுறேன் நீங்க போறியா ஆமா போறேன் நீங்க இந்த பொண்ணை ஏன் வேண்டாம்னு சொல்றீங்களோ அதுக்கு நிஜமான காரணம் என்னவோ எனக்கு தெரிஞ்சாகணும் எனக்கு இஷ்டம் இல்ல அல்லாண்டா இது ஒரு காரணமே இல்ல டாடி சும்மா சொல்றீங்க உங்க மான மரியாதைக்காக உயிரை கொடுக்கவும் தயாரா இருக்கேன் ஆனா இவ்வளவு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க குடும்ப கௌரவம் ஏன் கெட்டு போகுதுன்னு எனக்கு புரியும்படியா சொன்னா போதும் ராஜா ராஜா இதுதான் முடிவான அபிப்பிராயமா ஆமா இந்த வீட்டுல நீ அவளும் இருங்க நான் வெளியே போற என்ன இது சின்ன பிள்ளைங்க மாதிரி அப்பாவும் பிள்ளையும் பேசிக்கிறீங்க எனக்கு பைத்தியமே பிடிக்குது இந்த குடும்பத்தை பிரிக்கணுங்கிற நோக்கத்தோடய இந்த வீட்டுக்குள்ள கால வச்சியா அப்படி இல்ல என்னால குடும்பம் பிரிய வேண்டாங்க நான் போற நீ போக கூடாது இல்ல ராஜா நீங்க எனக்காக பேசினது பெரிய பாக்கியமா நினைச்சு நான் அமைதியா நான் காதலிக்கிறது அவங்க மகளை தங்கச்சி எவனோ அவமானப்படுத்தினதுனால தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க மனசுல உள்ள வேதனையை உங்ககிட்ட சொல்லணும் கருணாமூர்த்தியான இயேசு பிரபு உங்களுக்கு அருள் புரிவாராக சொல்லுங்க பல வருஷங்களுக்கு முன்னால புதுசா நான் வாங்கின எஸ்டேட்ல வேலை செஞ்ச கூலிக்காரன் தங்கச்சி
மாலாத வேண்டாமா, நான் செய்துக்கிறேன், நீ போய் படி. அம்மாவுக்கு நான் உதவி செய்யக்கூடாதா? மக செய்யாம போனா வேற யாரு செய்வாங்கம்மா? எனக்கு நீயும் உனக்கு நானும் தவிர இந்த உலகத்தில சொந்தமே இல்லை. நான் எப்பவும் உனக்கு துணையும் தோழியுமா இருப்பேன். ஏண்டா ஆடுற தண்ணி போட்டவ மாதிரி பார்த்து நடடா, கீழெல்லாம் கண்ணா இருக்குல்ல. தங்கச்சி என்ன செய்யறாங்க? ஏன் தெரியல, வீட்டு வேலை செய்யற. செய் செய், நீ செய்யாம போனா நான் சாப்பிடுறது எப்படி, சாராயத்துக்கு சில்லறை கிடைக்கிறது எப்படி? என்னாச்சுமா, பார்த்து நடல? எங்க போயிட்டு வர? சிமெட்ரிக்கு இவங்க அப்பா இறந்து போய் இன்னையோட 6 வருஷம் ஆச்சு. நீல மாலா, எத்தனை நாளைக்கு தான் இப்படியே நீ இருக்க போற? போற வரைக்கும். அதுக்கு இன்னும் 2 வருஷம் இருக்க. நீ வயசு பொண்ணு, அனுபவிக்க வேண்டாமா? நான் அனுபவிச்சு முடிஞ்சாச்சு. என் பொண்ணு வளருதா எனக்கு முக்கியம். என் பொண்ணு நல்லா படிக்க வைக்கணும். அதுக்கு என்ன, நீ இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிக்கிறதுனால இவ படிப்பு கெட்டுடாத? நான் இப்ப வளருது இந்த என் பொண்ணுக்காக மட்டும்தான் சார். இவதான் என் உலகம். இந்த வயசுல மறுபடியும் கல்யாணம் செய்துக்கிட்டேன், என் பொண்ணு வாழ்க்கை நாசப்படுத்த எனக்கு இஷ்டம் இல்ல. வர சார். அம்மா, லீலா, 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 அண்ணே, அண்ணே, என்னாச்சுமா? லீலா, ஐயோ, லீலா, என்னாச்சுமா? லீலா. சார், என் குழந்தை வலிப்பு வந்து ரொம்ப அவசப்படுது சார். அண்ணன் நல்லா குடிச்சிட்டு படுத்து கிடக்குறேன் சார். என் மகளை இந்த டாக்டர் கிட்ட கொண்டு போய் காட்டணும். என் மகளை காப்பாத்துங்க சார். சரி வா உட்கார். Oh!
ஆத்மாவை பரிசுத்தப்படுத்தும் தேவா, எனக்கு நீங்கள் வழங்கிய பொறுப்பை உபயோகித்து பிரபுவிடமிருந்து குமாரன் வழியாக பரிசுத்த ஆத்மாவின் பெயரால் இவருக்கு பாவ மன்னிப்பு வழங்குகிறேன். ஆமென். பிரச்சனைகளை பணத்தால் சமாளித்து விடலாம் என்ற உங்கள் அபிப்பிராயத்தை மனதிலிருந்து அகற்றிவிடுவது நல்லது. மரணத்தின் பிறகு கூட மகளின் பாதுகாப்பை விரும்புகிற ஒரு அப்பாவியான அன்னைக்கு பரிகாரம் செய்வது கூட இங்கே முக்கியம். ஃபாதர், என்னை என் குடும்பத்தையும் எப்படியாவது காப்பாத்துங்க. சந்திரன், நீரின் மேல் நடந்தவர், குருடனுக்கு கண் வழங்கியவர், 5 அப்பங்களை 5000 பேருக்கு பகிர்ந்தளித்தவர், லாசருக்கு உயிர்ப்பிச்சை அளித்தவர், தன்னை சிறுவையில் அறைந்த எதிரிகளையும் கூட மன்னிக்க கூறியவர், அந்த இயேசுவை நேசியுங்கள், அவர் உங்களை ரட்சிப்பார். மனதை குழப்பிக் கொள்ளாமல் போங்கள். ஃபாதர், போயிட்டு வர. இயேசு கிறிஸ்து உங்களை சதா ரட்சிப்பாராக. சுனாதா, நான் உங்களை பிரார்த்தித்து மாலாவை அழைக்கிறேன். அவளை காட்டுங்கள் தந்தையே. கருணாமூர்த்தியே, கண்ணீரை துடைக்கும் கரங்களில் எனக்கு அருள் செய்யுங்கள். ஆமன். எதுக்காக கூப்பிட்டீங்க? நான் என்ன செய்யணும்னு எனக்கு ஆணையிடுங்க ஃபாதர். சரி, இந்த நிமிஷத்துல இருந்து சந்திரனை துன்புறுத்தாரு. அவர் என் மக வாழ்க்கையில குறுக்கிடாம இருந்தா நான் என்னைக்கும் துன்புறுத்த மாட்டேன். மாலா, மன்னிப்பதே சால சிறந்தது. எது ஃபாதர் சிறந்தது? அப்பாவித்தனமா ஒரு பெண்ணோட வாழ்க்கைய அவன் நாசப்படுத்திட்டான், என் மகளை அனாதையாக்கிட்டான். இந்த காரணத்துக்காகத்தான் என் மகளை கண்ணுக்கு இம்மையா இருந்து காப்பாத்துறேன். ராஜா அவளை காதலிக்காம இருந்தா நான் குறுக்கிட மாட்டேன். நேசிச்ச உள்ளங்களை பிரிக்க நீங்களும் துணையா இருக்கீங்களா? ஏன் மௌனமா நிக்கிறீங்க? நீங்க தர்மத்துக்கு பாதுகாப்பா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். உண்மையா நேசிக்கிற 2 உள்ளங்களை பிரிக்க நான் ஒத்துக்க மாட்டேன். என் லட்சியம் நிறைவேறாம தடுக்க இந்த உலகத்தில் எந்த சக்தியாலையும் முடியாது. Thank you.
சொல்லுங்க.